ரொம்பவும் வித்தியாசமா இந்த உலகத்துல உயிர் வாழற மீன்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க மொதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் குள்ள போகலாம். எலிஃபன்ட் ஃபிஷ். பொதுவா யானைக்கு நீளமான தும்பிக்கை இருக்கிறத தான் பார்த்திருப்போம். ஆனா யானைக்கு இருக்கிற மாதிரியே தும்பிக்கை மாதிரியான முன்பாகத்தை கொண்ட ஒரு மீன் இருக்கு. அதுதான் இந்த எலிபென்ட் ஃபிஷ். ஆப்பிரிக்காவோட நன்னீர் ஆற்று பகுதியில தான் இந்த மாதிரியான மீன்கள் அதிகமா வாழும். அதிகபட்சமா 25 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த மீன்களோட நீளமான முன்பகுதியில எலக்ட்ரோசைட்ஸ்ங்கிற ஒரு வகையான செல்கள் இருக்கிறதுனால அது மூலமா எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது ஒரு விதமான மின் அதிர்வுகளை உருவாக்கி அது மூலமா தனக்கான இறைய கண்டுபிடிச்சு சாப்பிடவும் செய்யும் இந்த எலிபென்ட் ஃபிஷ். சுமாரா இந்த மீன்கள் 6 to 10 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. மேல் ஜாஃபிஷ். இந்த மீனை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோல டீடைலிங்கா பாத்திருந்தோம். பொதுவா பெரும்பாலும் முட்டையிடக்கூடிய உயிரினங்கள் இனப்பெருக்க நிகழ்வுல ஈடுபட்டதுக்கு அப்புறம் பெண் மீன்கள் தான் முட்டையிட்டு அதை குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அடகாத்து குஞ்சு பொறிக்கும். ஆனா அதுல இருந்து வேறுபட்டு ஜாஃபிஷ்ங்கிற இந்த வகையான மீன்கள்ல ஆண் இனம் தான் முட்டைகளை வாயில் அடகாத்து குஞ்சு பொறிக்க செய்யும். த பிளாஃபிஷ். ஆஸ்திரேலியா, டாஸ்மேனியா மற்றும் நியூசிலாந்தோட கடற்கரை பகுதிகளில் மட்டுமே வாழற ஒரு வகையான மீன் இனம் தான் இந்த பிளாஃபிஷ். செதில்கள் இல்லாம தோலை உரிச்சி வச்ச மாதிரி அகோரமா இருக்கக்கூடிய இந்த வகை மீன்கள் அதிகபட்சமா 12 அங்குல நீளம் வரைக்கும் வளரதோட கடலுக்கடியில 600 to 1200 meters ஆழத்துல தான் வாழும். ஃபேங் டூத் ஃபிஷ். கொடூரமான கோரை பொருட்களோட அகோரமான உருவத்துல வாழற ஒரு வினோதமான மீன் தான் இந்த ஃபேங் டூத் ஃபிஷ். வெளிர் சாம்பல் நிறத்துல இருக்கக்கூடிய இந்த வகை மீன்கள் அதிகபட்சமா 16 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரும். கடலோட 5000 அடி ஆழத்துல காணப்படக்கூடிய இந்த மீன்கள் இரவு நேரங்களில் மட்டும்தான் இர தேடுறதுக்காக 500 மீட்டர் ஆழம் இருக்கக்கூடிய கடலோட மேல் பகுதிக்கு வரவே செய்யும். நாட்டிலஸ் ஃபிஷ். 65 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த பூமியில வாழ்ந்துட்டு வர கடல்வாழ் வீரனங்கள் ஒண்ணுதான் இந்த நாட்டிலஸ் ஃபிஷ் மீன் இனம். இன்னைக்கு ஏறக்குறைய 80% மேல அழிஞ்சு போயிட்ட இந்த வகை மீன்கள்ல ரேரா ஒரு சில மீன்கள் மட்டும்தான் கடலுக்கடியில தென்படவே செய்யுது. சாக்லேட் சிப் சி ஸ்டார். இந்தோ பசிபிக் ரீஜியன்ல ஆழமில்லாத கடல் பகுதிகளை வாழற ஒரு வினோதமான நட்சத்திர மீன் வகையை சேர்ந்ததுதான் இந்த சாக்லேட் சிப் சீஸ்டா. வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், நீலம்னு நிறைய விதமான வண்ணங்கள்ல இதை கடலுக்கடியில பார்க்க முடியும். ஹெல்மெட் அர்ச்சின். சி அர்ச்சின் வகைகள்லயே ஒரு வினோதமான வகை தான் இந்த ஹெல்மெட் அர்ச்சின். இந்திய மற்றும் மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளையும் குறிப்பா ஹவாய் தீவுகளை ஒட்டியும் இந்த வினோதமான ஹெல்மெட் அர்ச்சின்ஸ் அதிகமா பார்க்க முடியும். பரலியே ஃபிஷ். அட்லாண்டிக், பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடலோட வெப்பமண்டல பகுதிகளில் வாழற ஒரு வினோதமான மீன் தான் இந்த பேரலியே ஃபிஷ். இதோட முன்கலை பகுதி முழுக்கவே உள்ளுறுப்புகள் வெளியே தெரியும்படியே தான் ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒன்னாவே தான் இருக்கும். இந்த மீனோட உருளை வடிவ முகத்தை முன்பக்கமா இருந்து பாக்குறப்போ ஒரு மனிதனோட முகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கவே செய்யும். சிச்சில். சிச்சில்ஸ் அப்படிங்கிற இந்த வகை மீன் இனத்துல மட்டுமே இதுவரைக்கும் 1250 அதிகமான மீன் இனங்கள் அறிவியல் ரீதியா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் இந்த மீன் வகைகள்ல புது புது இனங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுகிட்டே தான் இருக்கு. அலங்கார மீன்கள் ஒன்னான இதை அதிர்ஷ்ட மீனாவும் சில பேர் மேற்கத்திய நாடுகள்ல வளர்க்கறதுண்டு. ஆக்சலாட்டில். சாலமண்டர்கள் ஒரு வகை தான் ஆக்சலாட்டில்ங்கிற இந்த நீர்வாழ் உயிரினம். மீன் மாதிரியே இருந்தாலும் இது மீன் கிடையாது. மெக்சிகோவோட ஏரி பகுதிகளில் தான் இது அதிகமான எண்ணிக்கையில் உயிர் வாழவும் செய்யுது. சீஹார்ஸ்.
சீஹார்ஸ்ங்கிற கடல் குதிரைகளை பத்தி உங்களை நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். கடல் குதிரைன்னு இதோட முகாமைப்பையும் உருவத்தையும் வச்சு சொன்னாலுமே உண்மையில இதுவும் ஒரு மீன் இனத்தை சேர்ந்ததுதான். இதுங்களுக்கும் செவில்களும் துடுப்புகளும் இருக்கும். சுமார் 6 சென்டிமீட்டர்ல இருந்து 17 சென்டிமீட்டர் நீளமும் அதிகபட்சமா 14 கிராம் வரைக்கும் எடையும் கொண்ட இது உலகத்தோட பெரும்பாலான வெப்பமண்டல கடல் பகுதிகளில் பார்க்க முடியும். நீர் தாவரங்களுக்கு மத்தியில மறைஞ்சி வாழற இந்த இனங்கள்ல பெண் கடல் குதிரைகள் ஏறத்தாழ 200 முட்டைகளை ஆண் கடல் குதிரைகளோட வாழ்பகுதியில் இருக்கிற இனப்பெருக்க பைகள்ல போட்டு விட்டுரும். அதை இந்த ஆண் கடல் குதிரைகளும் கங்காறு மாதிரி 6 வாரம் வரைக்கும் பாதுகாத்து குஞ்சு பொறிக்கவும் செய்யும். அதுல 20-100 குஞ்சுகள் வரைக்கும் முட்டைகள் இருந்து வெளியே வரும். அது ஏறத்தாழ ஒவ்வொன்றும் 1 சென்டிமீட்டர் நீளத்திலையும் இருக்கும். மேனட்டி. ரொம்ப வினோதமான இந்த கடல் உயிரினத்தை மேனட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தோட பெரும்பாலான கடல் பகுதிகளை வாழற பெரிய நீர்வாழ் பாலூட்டியான இது அதிகபட்சமா 9-10 அடி நீளமும் சுமார் 1000 பவுண்ட் வரைக்குமே கூட எடை இருக்கிறதா இருக்கும். தமிழ்ல இது உங்களுக்கு புரியற மாதிரி அறிமுகப்படுத்தணும்னா இதைத்தான் கடல் பசு அப்படின்னு சொல்லுவாங்க. கடலுக்கடியில் இருக்கிற மீன்பிடி பகுதிகளில் அங்க இருக்கக்கூடிய தாவரங்களை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியது. ஒரு காலத்துல மன்னார் வளைகுடா பகுதிகளில் அதிகமான எண்ணிக்கையில இருந்தது. ஆனா அதிகமா வேட்டையாடப்பட்ட காரணத்தினால இதோட எண்ணிக்கையும் எனக்கு குறைஞ்சிட்டே தான் வருது. இதோட இறைச்சி சுவையான ஒண்ணா இருக்கிறதுனால மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகம். அது மட்டும் இல்லாம இதோட பற்களை பொடி செஞ்சு விஷத்தை முறிக்கிறதுக்கான மருந்தாகும். அதோட தலையை வேக வச்சு தலைவலி தைலத்தையும் அதோட துடுப்புகள்ல இருந்து மலச்சிக்கலுக்கான மருந்தையும் தோலை உரிச்சு செருப்பு தைக்கவும் பயன்படுத்துறாங்க. அதனாலதான் இது இன்னைக்கு சீக்கிரமா அழியக்கூடிய இனங்கள்ல ஒன்னாவும் மாறி இருக்கு. சீ ராபின். பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் கடல் பகுதிகளில் வாழற ரக்கைகளோட இருக்கக்கூடிய ஒரு வினோதமான மீன் தான் இந்த சீ ராபின். நிறைய விதமான வண்ணங்களை இந்த கடலுக்கடியில் பார்க்க முடியும். இந்த மீன்களுக்கு நீளமான ரக்கைகள் இருக்கிறது மட்டும் இல்லாம கால் மாதிரியான 2 அமைப்புகளை வச்சு இதுங்களால தரையில நடக்கவும் முடியும். அதோட ரக்கைகளை விரிச்சு நீந்தறது மூலமா இதுங்களால மற்ற மீன்களை விடவும் ரொம்ப வேகமா கூட நீந்த முடியும். ஃப்ளவர் ஹார்ன் ஃபிஷ். மீன் தொட்டியில வளர்க்கப்படுற அலங்கார மீன் வகைகள்ல குறிப்பிடும்படியான ஒன்று தான் இந்த ஃப்ளவர் ஹார்ன் ஃபிஷ். இதோட தலைப்பகுதியில காலமாட்டுக்கு திமிழ் இருக்கிற மாதிரி கொண்டை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். நிறைய விதமான வண்ணங்களை வளர்க்கப்படுற இந்த வகை மீன்கள் 1990களோட பிற்பகுதியில தான் மலேசியாவோட மீன் சந்தைகள்ல ஃப்ளவர் ஹார்ன் அப்படிங்கிற பேர்ல விற்பனைக்கும் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறமா ஏசியன் கண்ட்ரீஸ்ல பிரபலமாகி இன்னைக்கு யூரோப் அமெரிக்கான்னு பல இடங்கள்லயும் இது அலங்கார மீனா மட்டும் இல்லாம அதிர்ஷ்ட மீனாவும் நினைச்சு வளர்த்துட்டு வராங்க. பெலிக்கன் ஈல். ஆழ்கடலுக்கடியில் வாழற மீன்கள்லயே இதுவரைக்கும் நாம பார்த்ததுல ஒரு வினோதமான மீன் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பெலிக்கன் ஈல சொல்லலாம். இந்த பெலிக்கன் ஈன் மீன்களோட வாய்ப்பகுதி அகலமான ஒன்னா இருக்கிறதோட கடல் தண்ணிய வாய் வழியா உள்ளெழுத்து பலூன் மாதிரி உப்ப வச்சு எதிரி மீன்களை பயமுறுத்தமும் செய்யும். 9800 அடி ஆழம் இருக்கிற ட்விலைட் ஜோன்ல மட்டும்தான் இந்த வகை மீன்கள் வாழவே செய்யுது. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்றாவும் இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.